யாதும் ஊரே யாவரும் கிளையர் லாக்லேடிஸ் உலகம் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. இன்றைக்கி ரொம்ப வித்தியாசமான ஹீமோக்ளோபின் ரிச் பீட்ரூட் சட்னி தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் ஒரே ஒரு பீட்ரூட் எடுத்து அதை தோல் சீவி வச்சுக்கலாம், ஒரு தக்காளி, ஒரு 10-15 நம்பர் சின்ன வெங்காயம், ஒரு 6-7 பல்லு பூண்டு, ஒரே ஒரு விரலங்கள் துண்டு இஞ்சி, 2 சில தேங்காய், மிளகு வந்து உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த அளவுக்கு, ஒரே ஒரு நெல்லிக்காய். இதுதான் இதோடைய ஹைலைட் இந்த சட்னிக்கு. ஏன்னா இந்த நீங்கள் புளி அந்த மாதிரி சேர்க்கறதுக்கு பதிலாக இந்த நெல்லிக்காய் போட்டு இந்த பீட்ரூட் சட்னியை அரைச்சி சாப்பிட்டு பாருங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் சொல்வீங்க உண்மையிலுமே ஆசமாக இருந்துச்சு லாக் லேடிஸ் நீங்கள் சொன்ன இந்த ரெசிபி அப்படின்னு எனக்கு கமெண்ட்டில் கண்டிப்பாக நீங்கள் ஷேர் பண்ணுவீங்க. அதுக்காக நான் வெயிட் பண்ணுறேன். சரி, இந்த சட்னி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு அடிக்கடமான இரும்பு கடாய் வந்து வச்சிங்கனாலும் உங்களுக்கு அதுலேயும் அயன் கண்டென்ட் அதிகமாக இருக்குது ஹீமோக்ளோபின்க்கு, அதுவும் ஒரு வகையில் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். அதில் செக்கில் ஆட்டின கடலெண்ணெய் நல்லெண்ணெய் 1 ஸ்பூன் அளவுக்கு விட்டுக்கிட்டு எடுத்து வச்சுருக்கிற மிளகு, நம்ம இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதை 1 பை 1 போட்டு நல்லா வதக்க போகிறோம். விரல் துண்டு அளவுக்கு இஞ்சி, இந்த இஞ்சி பூண்டு சின்ன வெங்காயம் இது எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம ஜீரணத்துக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். பர்டிகுலராக சின்ன வெங்காயம் பார்த்திங்கன்னா நல்ல முடி வளர்ச்சிக்கு அவ்வளோ ஒரு தூண்டுதலாக இருக்கும். நல்லா நெல்லிக்காய் வந்து நல்லா பசியை தூண்டி தரும். இந்த பீட்ரூட் வந்து நிறைய பசங்க சாப்பிட மாட்டாங்க பொரியலாக அந்த மாதிரி செஞ்சு கொடுக்கும் போது. இந்த மாதிரி நீங்கள் கலர்ஃபுல்லான ஒரு சட்னியாக மேக் பண்ணி கொடுத்துட்டிங்கன்னா அவங்கள வந்து ஏமாற்றி நம்ம கொடுத்துடலாம். இந்த சட்னியை வந்து இட்லிக்கு, தோசைக்கு, சப்பாத்திக்கு, பூரிக்குன்னு, சாதத்துக்குன்னு எல்லாத்துக்குமே சாப்பிட்லாம். இந்த சட்னியை அப்படியே கொஞ்சமாக சப்பாத்தி மாவில் பிசைஞ்சிட்டு நீங்கள் கலரான சப்பாத்தி செஞ்சு கொடுக்கலாம். அதே போல் மாவுலேயும் அப்படியே கலந்துட்டு குட்டி குட்டி குட்டியாக பசங்களுக்கு மினி தோசை மாதிரி செஞ்சுட்டு ஸ்கூலுக்கு நீங்கள் வச்சு கொடுக்கலாம். அவ்வளோ சூப்பராக இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது இது எல்லாத்தையும் நம்ம இதில் சேர்த்து வதக்க போகிறோம். நான் இதை சொல்லிக்கிட்டு இன்க்ரீடியன்ஸ் போடுறத நீங்கள் பார்த்தீங்களா என்ன தெரில. அடுத்தடுத்து நம்ம அந்த கட் பண்ணி ஒரு பீட்ரூட்டை எடுத்து வச்சுருந்தோம்ல, அது அதுக்கப்புறம் இந்த நெல்லிக்காய், அந்த வெங்காயம், பூண்டு எல்லாத்தையும் போட்டுட்டு நல்லா கொஞ்சம் அந்த காய் ஓரளவுக்கு வேகிற அளவுக்கு நல்லா வதக்கலாம். இந்த இரும்பு கடாயிலோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹீட் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். ஆனால் ஹீட் ஆகிடுச்சுன்னா சீக்கிரமாக சட்டுன்னு வேலையாயிடும். ஒரு 5 மினிட்ஸ்க்குள்ளே இது நல்லா சுருளை நல்லா வதங்கி வெந்து வரும் பாருங்கள். இது மாதிரி நல்லா வதக்கிட்டு அந்த 2 சில தேங்காய் வச்சுருந்தோம் இல்லையா, அது கூட சேர்த்து இதை அரைக்க போகிறோம். உங்களுக்கு நல்ல காரம் வேணும்னா நீங்கள் கூட வந்து இன்னொரு பச்சை மிளகாவோ இல்லை வரமிளகாவோ அந்த மாதிரி கூட சேர்த்துக்கோங்க. ஆனால் இந்த மாதிரி மிளகு சேர்த்து அரைக்கிற இந்த சட்னி தான் ரொம்ப ட்ரெடிஷ்னலாக ரொம்ப வந்து டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு வயிறு புண்ணு அந்த மாதிரி இருந்துச்சுன்னா கூட இந்த மாதிரி சட்னியை நீங்கள் செஞ்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா அந்த புண்ணெல்லாம் சீக்கிரம் ஆற்றி கொடுக்கும். ஏன்னா நம்ம மிளகு சேர்க்குறோங்கும் போது உங்களுக்கு அதுக்கு ஹெல்ப் பண்ணும். பச்சை மிளகாய் அந்த மாதிரி சேர்த்திங்கன்னா இப்போ சப்போஸ் வயிற்றில் ஏதாவது புண்ணு இருக்குது, அல்சர் ப்ராப்ளம்லாம் இருக்குதுன்னா நீங்கள் ரெகுலராக பச்சை மிளகாய் சாப்பிடும்போது அதை அப்படியே அதிகப்படுத்தி விட்டுரும். அதனால தான் நான் வந்து இது மாதிரி சொல்கிறேன். பசங்கள்லாம் ஆல்ரெடி கொஞ்சம் காரம் கம்மியாக தான் சாப்பிடுவாங்க இல்லைங்களா, ஸோ அதனால் உப்பு காரெல்லாம் கொஞ்சம் லிமிட்டடாக போட்டுட்டு இந்த சட்னி வந்து இனிப்பாக இருக்கும். இந்த நெல்லிக்காயும் இனிப்பாக இருக்கும். அதனால தான் கொஞ்சம் மிளகு போட்டு நீங்கள் அரைக்கும் போது அந்த காரம் வந்து அதை உங்களுக்கு ரொம்ப அந்த ஸ்வீட்னஸ் இல்லாமல் உங்களுக்கு நியூட்ரலைஸ் பண்ணித்தரும். ஒரு தக்காளியும் ப்ளஸ் அந்த 2 சில தேங்காயையும் போட்டு இது போல் நல்லா சுருளை வதக்கிட்டு ஆற வச்சுட்டு இதை அப்படியே அரைச்சிக்கோங்க. நீ ஏன்னா இப்போ எல்லாத்தையும் நம்ம வதக்கிட்டதுனால இது திரும்பி தாளிக்கணுங்கிற நெசசிட்டி இல்லை. உங்களுக்கு தாளிக்கிறது ரொம்ப பிடிக்கும், அந்த தாளிப்போட அந்த இது ஃப்ளேவர் பிடிக்குன்னா ஒரு கருவேப்பிலை, கொத்தமல்லி, கடுகு போட்டு தாளிச்சுட்டு சாப்பிட்டு பார்க்கலாம். இப்போ பாருங்கள் நல்லா ஆறிடுச்சு, பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண ஆறதுக்காக வச்சுருக்கேன். ஆறுனதுக்கப்புறமா மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா நைஸாகவே இதை நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். மிக்ஸி ஜாரில் சேர்த்தாச்சு, சேர்த்துட்டு அரைச்ச விழுதை வந்து நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இந்த கலரில் தாங்க இருக்கும், செம்ம கலர்ஃபுல்லான சட்னி இல்லைங்களா. பாருங்கள் நான் தோசை வார்த்துட்டு அந்த தோசை கூட வச்சுட்டு உங்களுக்கு காட்டுறேன். இந்த மாதிரி நீங்கள் வச்சு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக கஷ்டப்படாமல் பசங்க வந்து அதை மென்று சாப்பிட்றதுக்கெல்லாம் இல்லாமல் தொட்டுட்டு ஈஸியாக சாப்பிட்ருவாங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். ஏன் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற இன்ட்ரெஸ்டிங்கான யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் உங்களை உடனே வந்து ரீச் ஆகும். என்னோடய ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் பேஜில் எல்லா வீடியோஸும் இருக்குது, பாருங்கள். தொடர்ந்து இதே மாதிரி என்னை சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் சப்போர்ட் தான் என்னை அடுத்த நாளைக்கு எடுத்துகிட்டு போகும். உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள்.